Hello friends, welcome back to Sairaj Kitchen. இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி ஒரு ஸ்வீட் ரெசிபிங்க. அது தீபாவளி பக்கமா வரதுனால இந்த ஸ்வீட்டை நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சுலபமா இருக்கும். டேஸ்டே ரொம்ப டிஃபரண்டா இருக்கும்ங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை புதுசா பாக்குறீங்க அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வாங்க நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு டேட்ஸ் எடுத்துர்க்கேன். பெருச்சம்பழம் அன்னை டேட்ஸ் இது. ரொம்ப நல்லா இருக்கும் இந்த டேட்ஸ். இது வந்து 500 கிராம் பேக் இது. நான் இதில இருந்து எனக்கு தேவையான பெருச்சம்பழம் எடுத்துக்க போறேன். முதல்ல பெருச்சம்பழத்துல இருக்கிற விதைகளை ஃபர்ஸ்ட் நாம நீக்கிடலாம். இத மாதிரி நீக்கிட்டு நீங்க ஒரு பவுல்ல போட்டுக்கோங்க. இது ஒரு 150 கிராம் இருக்கும் இந்த பெருச்சம்பழம். இத வந்து நம்ம என்ன செய்ய போறோம்னா ஒரு 200 ml பால், அது சூடான பால், கொஞ்சம் சூடான பாலை வந்து நம்ம இதல போட்டுட்டு பெருச்சம்பழத்தை நம்ம ஊற வச்சுக்க போறோம். இத மாதிரி கிளறி விட்டுட்டு ஒரு பிளேட் போட்டு மூடிடுங்க. ஒரு 20 மினிட்ஸ் ஊறட்டும். 20 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஒரு ஃபோக்காலியோ ஒரு ஸ்பூனாலியோ இந்த மாதிரி எடுத்து தொட்டு பாத்தீங்கன்னா பாருங்க எவ்வளவு சாஃப்டா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு ஊறினா போதும். இப்ப நம்ம ஸ்வீட் பண்ண ரெடி ஆயிடலாங்க. கேஸ் ஆன் பண்ணிட்டு இப்ப வானல் சூடானதுக்கு அப்புறமா நான் 1/2 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். நெய் சூடானதுக்கு அப்புறமா நான் உடச்ச முந்திரி பருப்பை இதுல போட்டுட்டு நான் வந்து செவக்க வறுத்து ரெடி பண்ணிக்க போறேன். இத மாதிரி ரெடி பண்ணிட்டு ஒரு பவுல்ல மாத்தி வச்சுக்கோங்க. நம்ம முன்னாடி பால்ல ஊற வச்சோம் இல்லைங்களா பெருச்சம்பழம், அதை வந்து அதே வானல்ல போட்டுட்டு இது கொஞ்ச நேரம் பால்ல வேகணும். நீங்க வந்து பிளெண்டர் இருந்தா கூட நீங்க அரைச்சு போட்டுக்கலாம். ஆனா அதை விட நம்ம வந்து இத மாதிரி பால்ல மறுபடியும் பண்ணீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும் டேஸ்ட். வேக வச்சுக்கினா இது அப்படியே இருக்கட்டும். இதுக்கு நடுவுல நான் வந்து ஒரு 6 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இது வந்து மஞ்சள் வாழைப்பழம். நீங்க எந்த வாழைப்பழம் வேணாலும் எடுத்துக்கலாம். முதல்ல இத தோலெல்லாம் எடுத்துடணும். எடுத்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரெடி பண்ண வச்சத நான் வந்து மிக்சி ஜார்ல ஒரு பல்ஸ்ல ஓட்டி கொண்டு வர போறேன். நீங்க பிளெண்டர் இருந்தா கூட நீங்க அரைச்சுக்கலாம். ரெடி பண்ணிட்டு இப்ப என்னாச்சுன்னு பாக்கலாம். பெருச்சம்பழம் பாருங்க நல்ல பாலோட கரைஞ்சி மிக்ஸ் ஆயிருக்கு. இப்ப நம்ம இந்த ஸ்டேஜ்ல அரைச்ச வாழைப்பழம் விழுத போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் போல நம்ம கிளறி விடணும். கட்டி கட்டியா இருக்கிறத இந்த மாதிரி உடச்சி விட்டுக்கோங்க. இந்த பாருங்க நம்ம இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து இனிப்பு வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு 200 கிராம் இருக்கும் நாட்டு சர்க்கரை. இது சுத்தமான நாட்டு சர்க்கரைங்கறதால நான் அப்படியே போட்டுருக்கேன். வெள்ளம் இருந்தா கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம், சர்க்கரை இருந்தா கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் போல பாருங்க நாட்டு சர்க்கரை எல்லாம் கலந்து எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிடலாம். இது ஒரு 50 கிராம் நெய். கொஞ்சம் கொஞ்சமா விட்டு நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. கிளறி விட்டுட்டே இருங்க. ஒரு பாருங்க ஒட்டாம வருது. மறுபடியும் நம்ம இன்னும் கொஞ்சம் போல நெய்யை ஊத்திக்கலாம். நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. இப்ப ஒட்டாம வருது. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து உடச்ச முந்திரி பருப்பை இதுல ஆட் பண்ணிடலாம். ஏலக்காய் பொடி இருந்தா கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாங்க. நான் ஏலக்காய் பொடி போடல. கடைசியா நம்ம வந்து இன்னும் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுடலாம். நெய் விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப அருமையா இருக்குங்க டேஸ்ட். சோ கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த தீபாவளிக்கு. இதுக்கு நடுவுல நம்ம எந்த பவுல்ல நம்ம வந்து ஸ்வீட்ட போட போறோமோ அதை நெய்யை தடவிட்டு பொடி பொடியா நறுக்கிய பாதாம் முந்திரிய நம்ம இதுல தூவி விட்டுடலாம். ஏன்னா பாக்குறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும், ரிச்சா இருக்கும். இப்ப பாருங்க அல்வா வந்து எப்படி இருக்குன்னு ஒட்டாம வருது. சோ இதுதான் கறி சரியான பதம். இந்த ஸ்டேஜ்ல நம்ம அந்த பவுல்ல போட்டுடலாம். அவ்வளவுதாங்க பெருச்சம்பழம் அல்வா ரெடி. அவ்வளவு சுலபமா இருக்கு பாருங்க. இப்ப நம்ம டெக்கரேஷனுக்காக முந்திரி பருப்பை வச்சுட்டு நம்ம கொஞ்சம் போல நெய்யை மேல தடவி விட்டுடலாம். இது ஒரு 1/2 மணி நேரம் வந்து ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா நீங்க பீஸ் போடணும் அப்படின்னாக்கா நீங்க வந்து ஃப்ரிட்ஜ்ல ஒரு 1/2 hour வச்சிருந்து எடுத்தீங்கன்னா ஈஸியா நம்ம பீஸ் போடுறதுக்கு சுலபமா இருக்கும். இது அப்படியே நம்ம ஒரு பிளேட்ல போட்டு கொட்டிட்டு நீங்க தட்டி விட்டீங்கன்னா அழகா வந்துருங்க. பாருங்க எவ்வளவு சுலபமா இருக்கு. கண்டிப்பா இந்த ஸ்வீட்டை நீங்க தீபாவளிக்கு ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப நம்ம வந்து பீஸ் போட ரெடி பண்ணிடலாம். பாருங்க எவ்வளவு அழகா வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி என்னுடைய தீபாவளி ஸ்வீட் வந்து ஜப்பர்சி லட்டு பண்ணிருக்கேன். அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். சோ செக் பண்ணிக்கோங்க. அல்வாவுடைய அளவுகளோ நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். அதையும் நீங்க செக் பண்ணிக்கலாம்.
என்னுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.